இருக்கீங்க? பார்க்கவே முடிய மாட்டேந்து. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? எப்படி இருக்க? ஹாய் விஜய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, அப்புறம் உங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்றாங்க? எப்படி போகுது? எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது சரி, நீங்க என்ன திடீர்னு நேத்து ஃபோன் பண்ணி காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, என்ன விஷயம்? அதானே, என்ன விஷயம்? ஹாய் அஞ்சலி, நந்தினி எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் ஃபைன் பா. ஆமா, ஸ்டூடண்ட் இல்லாதவங்கள உள்ள விட மாட்டாங்களே, எப்படி விட்டாங்க உங்கள? உங்க பின்னாடியே ரெண்டு பேர் சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்க எங்க காணோம்? அவனுங்க உங்க ஃப்ரெண்டு யாரோ படிக்காங்கன்னு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஹலோ மேடம், நாங்களும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்ன, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்டூடெண்ட். அதான், ஓல்டு ஸ்டூடெண்ட கூட அலோ பண்ண மாட்டாங்கல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் நாங்க பழைய ஐடி கார்டை வச்சு வந்துட்டோம்ல. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் புமரி, எப்படி இருக்க? மச்சான், அப்படி அஞ்சலியும் விசாரிடா. நீ மூடி, வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஹாய். அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல. அது வந்து புமரி, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னையோட ரெண்டு வருஷம் முடிஞ்சுதான், அதை செலிப்ரேட் பண்ணலாம் தான். என்ன விஜய், எவ்வளவு பெரிய விஷயம், இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க, ட்ரீட்லாம் கிடையாதா? உண்டு உண்டு, கண்டிப்பா உண்டு. இத மொத உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க, எங்கயாவது வெளிய வந்தாதானே. ஆமாப்பா, நம்ம எல்லாம் வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங் ரெடியா போலாமா? வரீங்களா எல்லாரும்? ஆமாமா, காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே வந்துருங்க. ஐயோ, என்னால முடியாது, எங்க வீட்ல ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல, என்னால எங்கயும் வெளிய வர முடியாது. ஆமாமா, அவ வீட்டுக்கு போய்ட்டா, ஹவுஸ் அரெஸ்ட் தான். புரியுது பூமாரி, அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் வரலாம்ல. ஏ ஆமாட்டி, நம்மளும் வெளிய போய் எவ்வளவு நாள் ஆச்சு, போவோம் பூமாரி, ஒரு நாள் தானே. ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம், 1 hour தான் டைம். என்னடி உங்களுக்குமா தெரியாது, எங்க சித்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என் தோளை உரிச்சிடுவாங்க. ஏய், ஈவினிங் 1 hour முடிச்சிட்டு நாங்க உன்னை கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டே போறோம், டோன்ட் வரி. சரி பாப்போம். சரி சரி, லஞ்ச் ஆர் முடிஞ்சது, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க போவோம். அப்பா மேடம், 1 hour கொடுக்கிறதுக்கு இவ்ளோ சீன். 1 hour வேணுமா இல்ல வேணாமா? வேணானே எனக்கு ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, உங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க போறோம், பை, ஈவினிங் பாப்போம். ஓகே பை 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 பை. அச்சச்சோ, ஏய் மேக்ஸ் சார் வேற, சீக்கிரம் வாங்க டீ போவோம். வாங்க போவோம். சரி மச்சி, நம்மளும் கிளம்பலாம்ல, இல்ல வேற எதுவும் வேலை இருக்கா? எங்களுக்கு ஒண்ணு வேலை இல்லப்பா, வந்த வேலை எல்லாம் முடிஞ்சது. சரிடா, எனிவே கன்கிராட்ஸ், உனக்கு வேலை கிடைச்சதுக்கு. சீக்கிரம் பூமாரியை கல்யாணம் பண்ண பாரு. ஆமாடா, பாவம் அந்த பிள்ளை, வீட்டுல தான் அவ்வளவு கஷ்டப்படுது, உங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஆமாடா, நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வீட்டுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த வேலையும் கிடைச்சிட்டு. இல்லடே, அவங்களுக்கும் இன்னும் காலேஜ் முடிய 3 months தான் இருக்கு, இது ஃபைனல் இயர்ல, முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் பேசுவோம். நம்ம எல்லாம் இப்பதான் காலேஜ் வாசல்ல காலை வச்சாப்ல இருக்கு, அதுக்குள்ள படிச்சு முடிச்சு இந்த வேலைக்கும் போயிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு சரி சரி, வாங்கடே போவோம், நேரம் ஆயிட்டு, விட்டா என்ன கலாய்ச்சிட்டு இருப்பீங்க, வாங்க வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், எல்லாரும் வந்தாச்சா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் ஷஃபிள் பண்ணி உட்காந்துக்கோங்க. அடே அடே அடே, ஏதாவது ஒரு ஓரமாக உட்காருடே, ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் அப்படி பார்த்து உட்காருங்க. எப்பா இடத்து தானே மாற்றி உட்கார சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சத்தம்? சைலன்ஸ். எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? யார்மா அது, நீயா? உனக்கு காலேஜ் டைமிங் தெரியுமா தெரியாதா? டெய்லி லேட்டாக தான் வர. டெய்லி இதைத்தான் சொல்லுத, நல்ல ஒரு சாரி ஒன்று படிச்சு வச்சிருக்கீங்க. இனி வரக்கூடாது, நாளையிலிருந்து கரெக்ட் டைத்துக்கு வரணும். சரி போப்போ. ஓகே, தேங்க்யூ சார். எங்க உட்கார்றது? ஏ புமரி, இங்கே இடம் இருக்கு, இங்கே வா. எஸ்கியூஸ் மீ. ஒன் செகண்ட். ஓகே, எல்லாரும் மாற்றி மாற்றி ஷஃபிள் ஆகி உட்காந்தாச்சா? ஓகே ஃபைன், ஜூனியர்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சீனியர்ஸை கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம், பாடத்தில் மட்டும், சரிங்களா? ஓகே சார்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் இந்த கிளாஸ் ரூம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போயிடலாம். ஓகே, மேக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது எந்த அளவுக்கு விரும்பி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல பிடிச்சி படிங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் எதுக்கு இவ்வளோ சத்தம்? உங்கள் வயசுலலாம் எனக்கு ஃபீஸ் கட்டக்கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நானும் தான் சார் இன்னும் ஃபீஸ் கட்டல. அடே, நீ உங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட கொடுத்த காசை செலவு பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டாமல் உட்காந்துட்டு இருக்க. நான்லாம் அப்பா கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை கணக்கு பண்ணி தான் எனக்கு மேக்ஸே புரிய ஆரம்பிச்சுது சார். ஆனால் நீங்கள் நடத்துறது எங்களுக்கு புரியலையே சார். ஆ டே, எவன்டே அது? யாருன்னு கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ, தொலைச்சிடுவேன். ஐயோ சார், தொலைக்கிறதுக்கு எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறீங்க? இங்கே எல்லாவனுக்கும் கொழுப்பு கூட்டிகிட்டு நினைக்கிறேன். நேராக பிரின்சிபல் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம். இந்த பெல் அடிச்சாச்சு, முடிஞ்சு என்னவும் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே அப்படின்றதுனால ஆஃப் டே தான் காலேஜ். லஞ்ச் கொண்டாந்தீங்கன்னா முக்கிட்டு எங்கேயும் போங்க. ஏய் மச்சான், வாங்கடா, வண்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஏடே, இன்னைக்கு வண்டியில தானே வந்தேன். ஆமாம், வாடே. ஏய், ஆஃப் டேவா இன்னைக்கு? தெரியாம லஞ்ச் கொண்டாந்துட்டேன் பா. பேக்ல இந்த சீனியர்ஸ் பக்கத்துல உட்காந்து பாப்பா ரெண்டும் அரண்ட வாளுங்க. ஏய், சாட்டர்டே ஆஃப் டேவா தெரியவே தெரியாது, நான் லஞ்ச் கொண்டாந்துட்டேன். ஆமாம், நானும் கொண்டாந்துக்கேன். சரி வா, அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிறகு வீட்டுக்கு போவோம். ஆமாம், அப்படியே லைப்ரரி போயிட்டு போவோம். பூமாரி, நீ கொண்டாந்துட்டியா லஞ்சு? அது வந்து. என்னடி லஞ்ச் கொண்டாந்தியன்னு கேட்டோம், அதுக்கு போய் அது இது வந்து போயின்ட்டுக்க? இல்லப்பா, கொண்டல. ஓ அப்படியா, சரி சரி வாங்க வெளியே போ. ஏய் பூமாரி, நீ எதுக்கு நிதமும் லஞ்ச் கொண்டாடவே மாட்டுக்க? ஆமாட்டி, நிதமும் சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு தான் ஆகும்? காலையிலயாவது சாப்பிடுவியா இல்லையா? நிதமும் லேட்டா தான் வர காலேஜுக்கு. என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். என்ன சொல்ல, ஒரே நாள்ல எங்க அம்மா அப்பா என் குடும்பத்துல இருந்த எல்லாரையும் இழந்துட்டேன். எல்லாமே இப்பதான் நடந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே நிக்கு. அதுக்குள்ள 10 வருஷம் ஓடி போச்சு. என்னடியாச்சு அந்த பிள்ளை கண்ணுல அப்படியே அருவியா கொட்டுது. ஏய் சும்மா, சரி வாடி போய் கேப்போம் என்னன்னு. ஆமாடி, பாவமா இருக்கு. நம்ம கேட்டதும் சொல்லிடுவாங்களாக்கும். வேணாவா மரத்து பின்னாடி அவங்களுக்கு தெரியாம நின்னு என்னன்னு கேப்போம். சரி வாடே போவோம், அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாலாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம். ஏய் சரிடி, அழாத 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 பொம்மாரி. ஆமாட்டி, கண்ணத்தோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பிறகு சொல்லு. எங்களோடது ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அத்தா, மாமா, இப்படி நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தோம். எங்களோட கடைசி சித்தப்பாக்கு அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. நான், என் தம்பி, சித்தப்பா பசங்க, அப்புறம் அத்தை பசங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் விளையாண்டுட்டு இருப்போம். வீடே ரொம்ப கலகலன் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா சண்டைங்க, தூர தள்ளுங்க பூமாரி, வாங்கிட்டு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய கிடக்கு, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. பிள்ளைவிழா நீங்களாம் சொல்லிக்கிட்டே கிடந்தீங்கல்ல எங்கேயாவது போகணுன்னு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம ஊட்டிக்கு டூர் போகிறோம், பஸ் எல்லாம் வந்துடும், எல்லாரும் ரெடி ஆகுங்க, போங்க. துணிமணியெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க, போங்க அம்மா கிட்ட. இல்லை நோஞ்சா, இந்த சாக்கை வச்சு அப்படியே மாங்க உருவிட்ட பாரு.
சரி எல்லாரும் ஏறியாச்சுல கிளம்பலாம்ல. உங்க சின்ன தம்பியும் அவன் பொண்டாட்டியும் தவிர எல்லாம் ஏறியாச்சு. சரி விடுங்கக்கா, புதுசா கல்யாணம் ஆனவங்க இருக்கட்டும் விடுங்க. அதனால என்னடி, நம்மளே எப்பதாவது ஒருக்க குடும்பத்தோட போறோம், அப்பயும் வரலனா? எக்கோய் சின்னவர் உங்க செல்லம் தானே, நீங்களே சொல்ல வேண்டியது தானே. இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்கிட்ட வந்து பேசிக்கேன். இந்தா இவங்கள மாதிரியா கல்யாணம் ஆனவுடனே அதாவது பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அலையுதுங்க. ஆமாக்கா, நமக்கு தான் அந்த குடும்பம் இல்லை. சரி ஏறுங்க போவோம். அதுதான் அவளுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டாளா, பிறகு என்ன? ஏறுங்க ஏறுங்க, நம்ம போயிட்டு வருவோம். நம்ம எங்கேயாவது வெளியே வரச்சோன்னா மட்டும் அவளுக்கு உடம்பு முடியாம போயிடுமாக்கோம். கலிகாலண்டி, இப்ப இருக்கவெல்லாம் நம்மள மாதிரியா இருக்கவ? ஏதோ நம்ம குடும்பத்தை பிரிக்காம பிள்ளைகளோட ஒத்துமையா இருந்தா சரிதான். ஆமா ஆமா, எங்கக்கா என் வீட்டுக்காரு ஆளுக்கு முன்னதே ஏறி உட்காந்தாச்சா பிள்ளைங்களோட இருக்கப்பல. சரி போலாம், ரைட்.